பாகிஸ்தானில் 100 பேர் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானது. கராச்சி விமான நிலையத்திற்கு அருகே விபத்து நடந்ததாக தகவல். லாகூரில் இருந்து கராச்சி சென்றபோது நடுவானில் விபத்துக்குள்ளானது விமானம். வரும் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் விமான சேவை தொடங்க வேண்டாம், ஜூன் மாதத்திற்கு பிறகு தொடங்கலாம் என பிரதமருக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம். மே 25 முதல் சென்னை கோவையில் இருந்து உள்நாட்டு விமான சேவை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பாஜகவில் இணைந்தார் விபி துரைசாமி. விபி துரைசாமியிடம் இருந்து திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி நேற்று முன்தினம் பறிப்பு. கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் முருகன் முன்னிலையில் இணைந்தார் விபி துரைசாமி அவர்கள். சென்னையில் முகவாசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் செல்வோருக்கு போலீசார் 500 ரூபாய் அபராதம். அண்ணா சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ள காவல்துறை முகவாசம் அணியாதோருக்கு அபராதம் விதித்தனர். காவல் ஆணையர் கே.ஏ.கே. விஸ்வநாதன் நேரில் பார்வையிட்டு வருகிறார். ஆம்பன் புயலால் மேற்கு வங்கத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட கொல்கத்தா விமான நிலையம் வந்தார் பிரதமர் மோடி. மேற்கு வங்க அரசுக்கு ரூபாய் 1000 கோடி நிதி உதவி. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் மத்திய மாநில அரசுகள் துணை நிற்கும். புயல் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின் பிரதமர் மோடி பேட்டி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீட்டை நினைவிலமாக்க அவசர சட்டம். ஜெயலலிதாவின் இல்லமான வேதா நிலையத்தை அரசு வசம் எடுத்துக்கொள்ள அவசர சட்டம் பிறப்பிப்பு. ஜெயலலிதா வாழ்ந்த இல்லமான வேதா நிலையத்தை நினைவில்லமாக்க நடவடிக்கை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். தேர்தலில் நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்யும் சிறப்பு அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோட்டில் மீண்டும் கொரோனா பாதிப்பு. ஈரோட்டில் 37 நாட்களுக்கு பிறகு ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. கடந்த 37 நாட்களாக கொரோனா பாதிப்பு இல்லாத மாவட்டமாக இருந்தது ஈரோடு மாவட்டம். திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் சாதாரண நடுத்தர ரக மது வகைகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. உயர்தர மதுபான வகைகள் மட்டுமே இருப்பு உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தகவல். திறக்கப்படாத 1600 டாஸ்மாக் கடைகளில் உள்ள குறைந்த விலை மதுபான்களை திறந்துள்ள கடைகளுக்கு இடமாற்றம் செய்ய முடிவு. தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் ஒரே நாளில் ரூபாய் 103 கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளது. ரம்ஜான் சிறப்பு தொழுகைக்கு அனுமதி கோரிய வழக்கு தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. மத ரீதியான வழிபாடுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் தான் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று நீதிபதிகள் கூறினர். இன்று முதல் நிபந்தனையுடன் ஆட்டோ இயங்க அனுமதி. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஆட்டோக்களை இயக்க தமிழக அரசு அனுமதி. ஒரே ஒரு பயணியுடன் ஆட்டோக்களை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை ஆட்டோக்களை இயக்க தமிழக அரசு அனுமதி. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அனுமதி இல்லை. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அனல் காற்று வீசுவதால் பகல் 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெப்பசலனம் மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மே 26ஆம் தேதி கருப்பு கொடி போராட்டம். காங்கிரஸ் அறிவிப்பு. விவசாயத்துக்கான இலவச மின்சாரம் பறிக்கப்படுவதை கண்டித்து மே 26ஆம் தேதியில் கருப்பு கொடி போராட்டம். அரசு அலுவலகங்கள் முன்பு சமூக விலகலை கடைபிடித்து காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம். கே.எஸ். அழகிரி அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 3003 கன அடியாக குறைந்தது. சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 3593 கன அடியில் இருந்து 3003 கன அடியாக குறைந்துள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் சிந்திய இரத்தத்துக்கான நீதி கிடைத்திருக்கிறதா? கனிமொழி எம்பி அவர்கள் ட்வீட். சென்னையில் கொரோனா தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் குறைப்பு. தனிமைப்படுத்தப்பட்ட தெருக்களில் எண்ணிக்கை 774லிருந்து 655ஆக குறைந்துள்ளது. ராயபுரம் மண்டலத்தில் 164ஆக இருந்த தெருக்களின் எண்ணிக்கை 135ஆக குறைப்பு. திருவிக நகர் மண்டலம் 124லிருந்து 105ஆக குறைப்பு. தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருந்து 86 பகுதிகள் விடுவிப்பு. சென்னையில் மட்டும் நேற்று 569 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. தமிழகத்தில் நேற்று மட்டும் 846 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 7128 பேர் முற்றிலும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனாவால் மேலும் 4 பேர் பலி. உயிரிழப்பு 98ஆக உயர்வு. உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 51,89,488ஆக அதிகரிப்பு. கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 20 லட்சத்தி
78,561 அமெரிக்காவில் கொரோனா உறுதி செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை 16,20,767 உயர்வு. அமெரிக்காவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 93,314 அதிகரிப்பு. இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 118,447 உயர்வு. நாடு முழுவதும் 48,534 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,583 உயர்வு. போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்தீர்கள் நம்ப மாட்டு வண்டி பசங்க சேனலோடு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக்கை தட்டவும். கருத்துரை பதிவில் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைவோம், நன்மை செய்வோம்.